தமிழ் சினிமாவில் மோகமுள் என்ற படத்தின் மூலமாக சினிமாவிற்கு அறிமுகமான நடிகர் அபிஷேக் சங்கர் சன் டிவியில் ஒளிபரப்பான கோலங்கள் சீரியல் சினிமாவை காட்டிலும் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. வெள்ளித்திரையில் பெரிதாக ஜொலிக்காவிட்டாலும் சின்னத்திரையில் இவருக்கு ரசிகர்கள் பட்டாளத்தை கொடுத்தது. சமீபத்தில் ஜீ தமிழில் ஒளிபரப்பான புது புது அர்த்தங்கள் தொடர் வரை அபிஷேக் சங்கர் பல சீரியல்களில் நடித்துள்ளார். அபிஷேக் சங்கர் முதல் படத்தில் நடித்து முடித்த பிறகு அந்த படம் திரைக்கு வரவே பல்வேறு பிரச்சனைகள் வந்ததா. 100 பிரிவியூ ஷோ போட்டாலும் ஒருவர் கூட ரிலீஸுக்கே ஓகே சொல்லவில்லை. அந்த நேரத்தில் தான் மும்பைக்கு திரும்பி செல்ல முடியாது என்பதால் இங்கேயே டிரான்ஸ்லேட்டர் வேலை செய்தாரா. ஆங்கிலம் ஹிந்தி டிரான்ஸ்லேட் செய்தால் தனக்கு ஒரு பக்கத்திற்கு 5 ரூபாய் கிடைக்கும். வேலை கிடைப்பதை பொறுத்து 50 ரூபாய் வரை கூட கிடைக்கும். அதை எடுத்துக்கொண்டு தியேட்டரில் படம் பார்க்க செல்வேன். டீ பிஸ்கெட் தான் அப்பொழுதெல்லாம் எனக்கு உணவாக இருந்தது. அதன் பின் மீதம் இருக்கும் காசை சேர்த்து வைப்பேன். மும்பையில் இருக்கும் காதலிக்கு வார வாரம் ஒரு ட்ரங்க் கால் செய்ய பணம் எடுத்து வைப்பேன். நான் ஹீரோ ஆகிவிட்டேன் என மும்பையில் உள்ளவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நான் இங்கே காசுக்கு சிங்கி அடித்தது எனக்கு தான் தெரியும் என அபிஷேக் சங்கர் சமீபத்திய பேட்டியில் வெளிப்படையாக பேசியுள்ளார். மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸ்க்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்.